சாமணியன் முகாம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இந்தியாவோட விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு முக்கியமானது. அந்த வகையில் நம்ம யோசித்தோம்னா நம்மளுக்கு முதல்ல நினைவு வர்றது ஜான்சி ராணி அவர்கள் தான். ஆனால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு பெயர் பெற்ற ஒரு பெண் விடுதலை போராளியை பற்றி அதிகமாக யாருக்குமே தெரியாது. அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமணியன் முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அந்த வீர பெண்மணி யாருன்னா அஞ்சலை அம்மாள் அவர்கள் தான். இவங்க 1890 தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் முதுநகரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாங்க. இவங்களுக்கு 5ஆம் வகுப்பு வரையே படிக்க வாய்ப்பு கிடச்சிது. இவங்களோட கணவர் முருகப்பா ஒரு பத்திரிகையில் முகவராக இருந்தாங்க. அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு இந்தியாவோட சமகால அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கொள்வதில் ஆர்வம். நம்மளோட நாடு அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறப்ப நாட்டோட நிலைமை என்னன்னு தேடி தேடி அறிஞ்சிக்கிட்டாங்க. 1921 காந்தியடிகள் ஆரம்பித்த ஒத்துழையாமை கழகத்தில் அஞ்சலை அம்மாள் அவர்களும் சேர்ந்தாங்க. அதுவே அவங்க பொது வாழ்க்கைக்கு எடுத்து வச்ச முதல் அடியாகும். 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்தில் இந்தியாவுக்காக போராடிய பல்லாயிரக்கணக்கானவர்களோட கொலைக்கு காரணமாக அமைந்த நீலன் சிலை சென்னையில் இருந்தது. அது அகற்றதற்காக 1927 ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் அஞ்சலை அம்மாள் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் கலந்துக்காமல் தன்னோட 9 மகள் அம்மா கண்ணுவையும் அதில் கலந்துக்க வச்சாங்க. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால ஆங்கிலேய அரசு அவங்க இருவரையும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சிறையை கண்டு அஞ்சாதவளாக தன்னோட மகளை வளர்த்தாங்க அஞ்சலை அம்மாள் அவர்கள். காந்தியடிகள் எப்போ தமிழகத்துக்கு வந்தாலும் அஞ்சலை அம்மாள் அவர்களை பார்க்காம போகமாட்டாங்க. அப்படி ஒரு தடவை அஞ்சலை அம்மாள் அவர்களை பார்க்க வரும்போது அஞ்சலை அம்மாவோட மகள் அம்மா கண்ணு அவர்களுக்கு லீலாவதின்னு பேர் வச்சு தன்னோட வார்த்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க காந்தியடிகள். அவங்க அப்போ இன்னும் 1930 நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டதுனால அவங்களுக்கு பெரிய காயம் ஏற்பட்டது. 1931 நடந்த அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க. 1932 நடந்த மற்றொரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால அஞ்சலை அம்மாள் அவர்களை வேலூர் சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க. குழந்தை பெறுறதுக்காக 1 பரோல் கேட்டு வெளியில் வந்து தன்னோட வீர மகனை ஈன்றாங்க அஞ்சலை அம்மாள் அவர்கள். குழந்தை ஈன்ற 2 மீண்டும் வேலூர் ஜெயிலில் 2 சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னோட தாய் நாட்டை காக்கிற எண்ணத்துலேருந்து அஞ்சலை அம்மாள் அவர்கள் பின்வாங்கவே இல்லை. அஞ்சலை அம்மாள் அவர்களை பற்றி எப்போ சொன்னாலும் தவறாமல் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவாங்க. அஞ்சலை அம்மாள் அவர்கள் காந்தியடிகளை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு பார்க்க போனாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்கள தடுத்துட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்தா அணிஞ்சு கொண்டு குதிரை வண்டியில் போய் காந்தியடிகளை பார்த்தாங்க. இவங்களோட துணிச்சலான செயலை கண்டு காந்தியடிகள் அவங்களுக்கு தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு பெயரிட்டாங்க. அஞ்சலை அம்மாள் அவர்கள் எப்போ தொண்டர்கள் அவங்க வீட்டை சுற்றி இருந்தாலும் அவங்களுக்கு உணவு வழங்குறதுல கஷ்டப்படாமல் இருந்தாங்க. அவங்களோட வீடு நிலம் போன்றவற்றை விற்று அதில் வர காசில் இந்தியாவோட விடுதலைக்காக பயன்படுத்தினாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதற்கு பின் தமிழகத்தோட சட்டமன்றத்தில் உறுப்பினராக 3 அஞ்சலை அம்மாள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க.
1961 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அந்தலை அம்மாள் அவர்கள் காலமானாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அது என்னன்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு அஞ்சலை அம்மாள் பேர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பேரில் விருது வழங்குமாறு ஒரு கடிதம் எழுதினாங்க. அஞ்சலை அம்மாள் அவர்கள் போன்ற பல பெண் விடுதலை போராளிகள் நம்மளோட நாட்டுக்கு கஷ்டப்பட்டு விடுதலை வாங்கி தந்திருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.